வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிப்ரவரி 1, நாள் ஒரு நற்சிந்தனை. உலக குடும்பம். நாம் எல்லோரும் உலகம் என்ற மண் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கிருப்பது ஒரே ஒரு சூரியன். நமக்கு ஏற்படும் நீர் தேவைகளை முடிப்பதற்கு இருப்பது ஒரே கடல்தான். நாம் எல்லோரும் மூச்சு விடுவதற்கு உள்ள காற்றும் ஒன்றுதான். இவற்றில் ஒன்றை கூட நம்மால் எவருமே உற்பத்தி செய்ய முடியாது. நமது முன்னோர்களும் செய்ததில்லை. எல்லாம் வல்லதாகிய இறைநிலை என்னும் இயற்கையானது தனது பூரணம், பேராற்றல், பேரறிவு என்ற மூலதானத்தை கொண்டும், அதன் பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தளரம் என்ற இயற்கை நியதிகளை கொண்டும் வான்மண்டலத்தையும் உலகையும் உருவாக்கி அந்த அழகிய வளம் நிறைந்த உலகின் மீது நம்மை உருவாக்கி வாழ வைக்கிறது. நமக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உள்ள அருட்பேராற்றலான இயற்கை நாம் அனைவரையும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ எல்லா வளங்களையும் நிறைவாக அமைத்து கொடுத்திருக்கிறது. நமது சிந்தனையை உயர்த்தி இவற்றையெல்லாம் நாம் உணரும்போது நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உடன்பிறப்புகள் என்பது சந்தேகமில்லை அல்லவா? நன்றி, வணக்கம்.